இன்றைக்கு எத்தனை பேர்கள் தன் மனைவியின் இடத்தில் கோபப்பட்டதினால் தன் மனைவி இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கோபப்பட்டதினால் தன் பிள்ளையினுடைய பாசத்தை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய தாயினத்தில் கோபப்பட்டதினால் தன் தாயினுடைய பாசத்தை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய சமூகத்தில் கோபப்பட்டதினால் தன் சமூகத்தை இழந்திருக்கிறார்கள், பதவிகளை இழந்திருக்கிறார்கள், மரியாதை இழந்திருக்கிறார்கள். காரணம் ஒரு நிமிடம் பட்ட கோபம். அந்த ஒரு நிமிடம் ஒரு நொடி பட்ட கோபத்தினால் அவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமுதாயம் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு, எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு தாயை, வயதான தாயை ஒரு மகன் போட்டு ரோட்டில் போட்டு அடிக்கிறான் கோபத்தினால். தந்தையை ஒரு மகன் ரோட்டில் போட்டு அடிக்கிறான். தன்னுடைய பாட்டியை, தன்னுடைய நன்னியை ரோட்டில் போட்டு அடிக்கிறான். எப்போ ஏன்ப்பா அடிக்கிறேன்னு கேட்டால், கிழவி தோண துணன்னு பேசிக்கிட்டே இருக்கு, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு, அதான் நான் அடித்தேன், அதான் நான் கோவப்பட்டேன். நல்ல விளங்குங்க, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி தோண துணன்னு பேசியிருப்பீங்க, எப்படி பேசியிருப்பீங்க? உங்கள் தாய் உங்களை மட்டும் அடிச்சிருப்பாங்களா? கூட்டு வச்சு அரவணைச்சாங்க. அதே தாய்க்கு அந்த குழந்தையினுடைய நிலைமை முதுமையில் வரும் பொழுது நீங்கள் கோவப்படுவதில் எந்த நியாயம்? இன்றைக்கு ஒரு மனிதன் தன் தாயை கோபத்தில் அடிக்கிறான், அசிங்கசிங்கமாக திட்டுறான், ஆபாசமாக பேசுறான், தன் தந்தையை ஆபாசமாக பேசுறான், அசிங்கமாக திட்டுறான். எந்த அடிப்படையில் உங்கள் தாயிடத்தில் கோபப்படுறீங்க? எந்த அடிப்படையில் வயதான முதியவர்களை திட்டுறீங்க? உங்கள் கோபம் எல்லாம் அவர்களிடத்துலாம் கொண்டு சேர்ந்து போய் சேர்க்கணுமா? உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க, இவ்வளோ இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க, கடைசியில் அவங்கள ரோட்டில் போட்டு அடிக்கக்கூடிய இல்லை. காரணம் கேட்டால், கிழவி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு, ஏதோ குழம்பிக்கிட்டு இருக்கு, அதனால் அடிச்சுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ கோபத்தினுடைய விளைவு தன் தாயை அடிக்கக்கூடிய நிலைமை, தன் தந்தையை அடிக்கக்கூடிய நிலைமை, தன் தாயை ஆபாசமாக பேசக்கூடிய நிலைமை, தன் தந்தைகளை கெட்ட வார்த்தைகளால், கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டக்கூடிய நிலைமை. அதனால் கோபத்தை வேண்டு விளங்கணும். கோபம் வரும், அதை அடக்கினால் நம் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது, நம்முடைய மரியாதை பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் உயர்த்தி வைக்கிறான். சில நபர்கள்லாம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் கோபம் வந்தால் தாங்க முடியாது, நான் ரொம்ப டென்ஷன் பாட்டி. கோவப்பட்டால் தாங்க மாட்டீங்க, நான் ரொம்ப டென்ஷன் பாட்டி, கோவப்பட்டால் எல்லாத்துக்கும் அடித்து போடுவேன். கோவப்படுவது கேவலம். அந்த கேவலத்தை பெருமையாக பேசக்கூடிய இன்னைக்கு சமூகம். கோவப்படுவது என்பது அசிங்கம். உங்கள் கண்ணியத்தை இழக்கிறீர்கள், மரியாதை இழக்கிறீர்கள், அந்த கோபத்தினால் பல கை சேதப்படுகிறீர்கள். அந்த கோபத்தை இன்னைக்கு பெருமையாக பேசுகிறது. நான் கோவப்பட்டேன்னு என்ன ஆகும் தெரியுமா? நான் கோவப்பட்டேன்னு எப்படி நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அடித்து வீழ்த்துபவனெல்லாம் வீரன் அல்ல, தன் கோபத்தை அடக்குபவன் தான் வீரன் என்றார்கள் காரூணிய மாதா சர்க்காரியாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடித்து வீழ்த்துபவனெல்லாம் வீரன் இல்லை. நீ எந்திரிச்சு பேசின நாலு பேர் அமைதியாக இருக்கிறாங்கன்னா நீ வீரனா? நீ எந்திரிச்சு பேசின நாலு பேர் அமைதியாக இருக்கிறாங்க நீ வீரனா? நாலு பேர் அடிச்சு போட்டா நீ வீரனா? பத்து பேர் அடிச்சு போட்டா நீ வீரனா? நீ வீரன் என்பதற்குண்டான அடையாளம் உன் கோபத்தை நீ அடைக்கிறாயா? நீ வீரன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ கோபத்தை அடக்கிறவன் தான் உண்மையான வீரன்.